ஆன்மீகமும் அறிவியலும் மோதிக்கிற முக்கியமான இடமே மனிதர்கள் எப்படி உருவானாங்கன்ற கேள்விக்கான பதில் தான். இந்த கேள்விக்கான பதில் நம்மளோட உடம்புலையே இருக்குது. நீங்கள் உங்கள் கையை அப்படி வைங்க வச்சிங்கன்னா இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இல்லைன்னா உங்களோட கண்ணை அப்படி சிமிட்டினீங்கன்னா இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடச்சிரும். ஆமாம், ஏன் இருக்குன்னே தெரியாமல் நம்ம உடம்போட ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சில உறுப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதோட பார்ட் ஒன் வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் போய் அதை பார்த்துருங்க. மற்ற விலங்குகளுக்கு இந்த உறுப்புகள் எல்லாம் பயன்பாட்டிலேயே இருந்துச்சுனாலும் மனிதர்களான நமக்கு பரிணாம வளர்ச்சி விதிப்படி இந்த உறுப்புகள்லாம் பயன்படாமல் போயிடுச்சு. அப்படி போயிருந்தாலும் இன்னும் இதுங்கெல்லாம் நம்ம உடம்பை விட்டு முழுசாக மறையாமல் நம்ம உடம்போடையே ஒட்டிக்கிட்டு இருக்குது. வாங்க இந்த உறுப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது மூலமாக நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களோட கையை இப்படி டேபிள் மேலே வைங்க. இந்த கட்டை வரலையும் இந்த சுண்டு வரலையும் இப்படி ஒன்றா சேருங்க. சேர்த்திங்கன்னா உங்களோட இந்த மணிக்கட்டு பகுதியில் பொடப்பாக ஒன்று தெரியுது இல்லையா, இதுக்கு பேர் தான் பால்மரிஸ் மசில்ஸ். தெரியலன்னா கவலைப்படாதீங்க. உலகத்தில் உள்ள 11% மக்களுக்கு இப்போ இது தெரியறது இல்லையா. அப்படின்னா இப்போ இது நம்மளை விட்டு மறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஒரு காலத்தில் நம்ம காட்டில் வாழ்ந்தப்போ மரங்களுக்கு மரம், கிளைகளுக்கு கிளை கையை பிடிச்சி தாவி தாவி போயிட்டுருந்தோம் இல்லையா. அப்போது இந்த மணிக்கட்டு பகுதிக்கு ஒரு வலுவை கொடுக்கறதுக்காக இந்த மசில்ஸ் இருந்திருக்கு. இப்போது அது நமக்கு தேவையில்லைன்றதுனால இது நம்மளை விட்டு இப்போ மறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்னும் பல ப்ரைமேட்ஸுக்கு இந்த மசில்ஸ் இருக்க தான் செய்யுது. உங்களில் யார் யாருக்கெல்லாம் இது தெரியுது, யார் யாருக்கெல்லாம் தெரியலன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் காது மடலோட மேல் பகுதியில் பொடப்பாக இந்த மாதிரி ஒரு பகுதி நீட்டிக்கிட்டு இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் டார்வின்ஸ் பாயிண்ட். இது இப்போ தான் நமக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ஆனால் நம்மளோட முன்னோர்களுக்கு இன்னும் நீளமாக இது இருந்துச்சு. உதாரணத்துக்கு இப்போ இந்த குரங்குக்கு இருக்கிற மாதிரி இந்த பகுதி நம்ம காட்டில் வாழும்போது தூரத்துலேருந்து வர ஒளியோட அலைகளை உள்வாங்கி ப்ராசஸ் பண்ணி நமக்கு வர ஆபத்தை முன்கூட்டியே கணிக்கிறதுக்காக பயன்படுத்திட்டு வந்திருக்கு. இப்போவும் இதே காரணத்துக்காக நிறைய விலங்குகளுக்கு இந்த பகுதி பயன்படுத்திட்டு தான் இருக்குது. ஆனால் நாட்டில் வாழ்கிற நமக்கு இந்த பகுதி தேவையில்லாத ஒன்றா போயிட்டதால் இப்போ சுருங்கிருச்சு. ஆனால் முழுசாக சுருங்காமல் கொஞ்சம் மட்டும் வெள்ளை நீட்டிக்கிட்டு இருக்கு. உங்கள் கண்களோட இந்த ரெண்டு முனைகளையும் கண்ணாடியில் பாருங்கள். சின்னதாக சதை போன்ற ஒரு பகுதி நீட்டிகிட்டு இருக்கு இல்லையா, இதுக்கு தான் பிளைக்கா சிமுலினரிஸ் அப்படின்னு பேர். நம்ம உடம்புல இந்த உறுப்பு ஏன் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும்னா மற்ற விலங்குகளோட உடம்புலாம் இந்த உறுப்பு இருக்கா, இருந்துச்சுன்னா அங்கே இது எதுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சில மீன்கள், இருவாழ்விகள், ஊர்வன, பாலூட்டிகள், பறவைகள் இதுங்களோட உடம்பெல்லாமும் இந்த மூன்றாம் கண்ணிமை, அதாவது தேர்ட் ஐலிட் இருக்குது. அதுங்களோட மற்ற ரெண்டு இமைகளும் மேலும் கீழுமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த மூன்றாம் கண்ணிமை உள்பக்கமாக பக்கவாட்டில் பயணித்து கண்களை மூடி திறக்குது. இது எதுக்கு இருக்குது அப்படின்னா காற்றுலேயோ தண்ணியிலையோ இருக்கக்கூடிய தூசு, மண் போன்ற பொருட்கள்லாம் கண்ணில் வந்து படாமல் அதை பாதுகாக்கிறதுக்காகவும் அதே நேரத்தில் கண்ணை ஈரப்பதமாகவே வச்சுருக்கிறதுக்காகவும் தான் இருக்குது. நம்ம இமைகளும் இதே தானே செய்யுது. அப்புறம் எதுக்கு மூன்றாவதாக இன்னொரு கண்ணிமை அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வந்துச்சுன்னா நம்மளோட கண்ணிமைகள் கண்களை மூடும்போது பார்வை முழுசாக மறைக்கப்பட்டு இருட்டாக்கப்படுது. ஆனால் இந்த மூன்றாம் கண்ணிமை கண்களை மூடும்போது இது ஒரு மெல்லிய படலமாக டிரான்ஸ்பரண்ட் லேயராக இருக்கிறதுனால பார்வை முழுசாக மறைக்கப்படாமல் வெளியில் என்ன இருக்கோ அதை தெளிவாக பார்க்கவும் முடியும். இப்போ ஒரு உயிரினம் நீர்லேயோ இல்லை காற்று மண்டலத்துலேயோ பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த நீர்ப்பகுதியோ இல்லை காற்று மண்டலமோ ரொம்ப தூசு நிறைந்ததாவோ துகள்கள் நிறைஞ்சதாவோ இருக்கும்போது அந்த தூசு துகள்கள்லேருந்து கண்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த பிளைக்கா சிமுலினரிஸ் வந்து மூடிக்கும். இப்படி மூடிக்கிறதுனால கண்கள் பாதுகாப்பாகவும் இருக்கும், அதே நேரத்தில் பார்வை தடைபடாமல் அதுங்களால் தொடர்ச்சியாக பயணிக்கவும் முடியும். நமக்கு இப்போ இது தேவைப்படாதா இருந்தாலும் காட்டில் அவ்வளோ ஆபத்துகள் நிறைந்த ஒரு இடத்துல கண் பார்வையை மொத்தமாக மறைச்சிக்கிறதுன்றது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமா போய் முடியும். அப்போது காட்டில் வாழ்ந்த நமக்கு ரொம்ப முக்கியமான பயனுள்ள உறுப்பாக நம்ம உயிரையே காப்பாற்றக்கூடிய ஒரு உறுப்பாக தான் இது இருந்திருக்கு. ஆனால் இப்போ நம்ம நாட்டில் வாழ ஆரம்பிச்சிட்டோன்றதுனால இது தேவையில்லாத உறுப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி இப்போ கண்ணோட ஒரு ஓரத்தில் நின்றுட்டு இருக்கு. நம்ம தோள்பட்டையோட பின்பகுதியில் முதல் ரிப்கேஜில் ஒரு மசில்ஸ் இருக்குது. இந்த மசில்ஸுக்கு சப்கால்வியஸ் மசில்னு பேர். இந்த மசில்ஸ் தான் ஒரு காலத்தில் நம்ம நான்கு கால்களை ஊனி நடந்தோன்றதுக்கு ஆதாரமே. இப்போவும் நான்கு கால்களை பயன்படுத்தி நடக்கக்கூடிய பல விலங்குகளுக்கு இந்த மசில்ஸ் இருக்க தான் செய்யுது. அந்த விலங்குகள்லாம் நான்கு கால்களை ஊனி நடக்கும்போது முன்னங்கால்கள் மொத்த உடலோட இடையும் தாங்குது இல்லையா, அப்படி தாங்கிறதுனால அந்த முன்னங்கால்கள் போய் தோளோட சேர்ற இடத்துல உள்ள ரிப்கேஜில் இந்த மசில்ஸ் இருக்குது, ரொம்ப வலிமையாக இருக்குது. இப்போ நாம் ரெண்டு கால்களை மட்டும் பயன்படுத்தி நடக்க ஆரம்பிச்சிட்டதால ரொம்ப கனத்தை தாங்கிறதுக்கு இந்த முன்னங்கைகளை பயன்படுத்துறது இல்லைன்றதுனால இந்த மசில்ஸ் சுருங்கி போய் அந்த ரிப்கேஜில் அப்படியே தங்கிருச்சு. இருந்தாலும் இப்போவும் இந்த மசில்ஸால் நமக்கு ஒரு பயன் இருக்க தான் செய்யுது. தோள்பட்டைக்கு இந்த மசில் கொஞ்சம் வலிமையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போவும் நாம் நம்மளோட கைகளை பயன்படுத்தி ரொம்ப கடினமான வேலைகளை, அதிகமான வெயிட்டெல்லாம் தூக்கும் போதோ இல்லை தண்டால் எடுக்கும் போதோ இந்த மசில்ஸ் மறுபடி வலிமை அடையுது. நம்ம உடலில் தலை, தாடி, மீசைன்னு ஒரு சில இடங்களில் உள்ள முடிகள் முக்கியமான காரணத்துக்காக இருந்தாலும் கை, கால்கள் போன்ற மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய முடிகள் ஏன் இருக்குன்னே தெரியாமல் தான் இப்போ நம்ம உடம்புல இருந்துகிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் நம்ம காட்டில் வாழும்போது நிறைய முடிகள் நம்ம உடம்புக்குறா இருந்துச்சு. அப்போது அதெல்லாம் நம்மளோட உடலோட வெப்பநிலையை சீராக வைக்கிறதுக்காகவும்
மற்ற விலங்குகள் நம்மளை தாக்க வரும்போது நம்மளை பெருசாக காட்டி அந்த விலங்கை அச்சுறுத்தி ஓட வைக்கிறதுக்காகவும் பயன்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம நாட்டுப்பகுதிக்கு வந்துட்டோம். நம்மளோட உடல் வெப்பநிலையை சீராக வைக்கிறதுக்கு, குளிரை தாங்கிறதுக்கு நம்ம உடைகளை உடுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதனால நமக்கு அந்த முடிகளோட எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. இருந்தாலும் முழுசாக மறையாமல் அங்கங்கே கொஞ்சம் முடிகள் இன்னும் தேவையில்லாமல் தான் நம்ம உடம்புல ஓட்டிக்கிட்டு இருக்கு. இந்த உறுப்புகள் எல்லாமே நம்மளோட பரிணாம வளர்ச்சியை விளக்குற நம்ம உடலோட வரலாற்று சுவடுகளாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் 5 உறுப்புகளை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இங்கே கார்ட்லேயும் நேரம் வந்திருக்கும், அதை போய் பார்த்துருக்கேன்.